ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட புதிய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்களை தேர்வு செய்கிற ஆலோசனை கூட்டமானது நடந்துச்சு. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் மகேந்திரன் தான் தலைமை தாங்கியிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக தங்க தமிழ்ச்செல்வனை அழைப்பு விடுத்திருக்காங்க. தங்க தமிழ்ச்செல்வன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. தங்க தமிழ்ச்செல்வன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 18 எம்எல்ஏக்களோட வழக்குக்கு இனிய வரைக்கும் தீர்ப்பு சொல்லாம காலம் தாழ்த்துறது தமிழகத்துல நடக்கிற சூழ்ச்சியான அரசியலை வெளிக்காட்டுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக இருக்க எந்த ஒரு அமைச்சரும் இனிமே தேர்தலில் நிக்க முடியாது, ஏன்னா அவங்க எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கறது ஏற்கனவே மக்களுக்கு தெரியும். இனிமே வந்து அதிமுக அமைச்சர்கள் யாராவது தேர்தலில் நின்னாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 18 எம்எல்ஏக்களோட வழக்குல தீர்ப்பு வந்து எங்களுக்கு சாதகமா வந்துருமோ அப்படின்னு பயந்துதான் எடப்பாடி அரசானது தினகரன் கட்சியில இருக்க 18 எம்எல்ஏக்களை அவங்களோட பக்கம் இழுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. நான் மட்டும் இப்ப எடப்பாடி கட்சிக்கு போறேன் அப்படின்னு என்னோட கண்ணசேவை காமிச்சாலே போதும், எடப்பாடி கட்சியானது 100 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கும் தயாரா தான் இருக்காங்க அப்படின்னு வந்து தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவிச்சிருக்காங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா, எம்எல்ஏக்களை இழுக்கிறதுக்கு எவ்வளவு கோடி வேணாலும் கொடுக்கறதுக்கு எடப்பாடி அரசானது தயாரா தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தங்க தமிழ்ச்செல்வன் வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, எங்களுக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது, மக்களோட நலன் தான் முக்கியம், அதனால தினகரன் கட்சியில இருக்க 18 எம்எல்ஏக்களை ஒருத்தர் கூட அதிமுக கட்சியில வந்து இணைய மாட்டாங்க. அவங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, 18 எம்எல்ஏக்களும் தினகரன் கட்சிக்கு தான் ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு வந்து தங்க தமிழ்ச்செல்வன் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.